श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. போன ஸ்லோகத்துல இந்த சாரீரக மீமாம்சை வேதாந்த சாஸ்திரத்தினுடைய 4வது அத்தியாயம் பலாத்தியாயம், அந்த பலாத்தியாயத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாம் அத்வைத வேதாந்தத்துல ஒட்டியே வராது. மிருஷாவாதிகள் மாயாவாதிகள் அவளுக்கெல்லாம் பொருத்தியே சொல்ல முடியாது அப்படின்றத ஒவ்வொரு விஷயமா எடுத்து, முதல் பாதத்துல என்ன சொல்லப்பட்டது, இரண்டாவது பாதத்துல என்ன, மூணாவது பாதத்துல என்ன, நாலாவது பாதத்துல என்ன, ஆவர்த்தி பாதத்திலேருந்து ஆரம்பிச்சு உத்கிராந்தி பாதம் அச்சிராதி பாதம் பலபாதம் இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பேதத்தை சொல்லி சத்தியத்தை சொல்லி சகுண பிரம்மவாதத்தையே நிரூபிச்சிருக்கு. அப்படி இருக்கச்சே நிர்குண பிரம்மவாதம், மித்யாத்வவாதம், மாயாவாதம் இதெல்லாம் சரியாகவே பொருந்தாது, எந்த விஷயத்தையும் பொருந்த முடியாது. பொருத்தமே இல்லாத விஷயத்த இவா சொல்றாளே. அதனால இந்த படாத்தியாயமானது எந்த மதத்தினாலையும் அத்வைத மதத்துல ஒட்டி வராது, பொருந்தவே பொருந்தாது. எப்படி இவன் பொருந்தி சொல்லுவான் அப்படிங்கிற பரியாசம் பண்ணி கேட்டார் சுவாமி. அதன் பேர்ல இப்போ அடுத்த ஸ்லோகத்துல நாங்க வந்து இப்ப சொன்னது 4வது அத்தியாயம் எப்படி பொருந்தும்னு கேட்டோம் வாஸ்தவம். ஆனால் உங்க சித்தாந்த பிரகாரம் பார்த்தோம்னாக்க இந்த மீமாம்சா சாஸ்திரம்ன்றதே உங்களுக்கு சரியா வராது. பொதுவா மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம், இல்ல வேதார்த்த விசாரம் பண்ற சாஸ்திரம்னு அர்த்தம். வேதார்த்த விசாரம்னா என்ன விஷயம், ஹரிஹி ஓம்னு ஆரம்பிச்சு ஹரிஹி ஓம்னு முடியணும். அதுல கர்ம மீமாம்சையோ தேவதா மீமாம்சையோ அல்லது பிரம்ம மீமாம்சையோ, இந்த மூணு மீமாம்சையுமே நமக்கு தேவையானது, உச்சிதமானது, சரியானது, இந்த மூணுத்திலையுமே உங்களால நிரூபிக்க முடியுமா அத்வைத மதத்தை, மித்யாவாதத்தை நிரூபிக்க முடியுமா, நிர்குணவாதத்தை நிரூபிக்க முடியுமா அல்லது அபேதவாதத்தை நிரூபிக்க முடியுமா? நிர்குணவாதமோ அபேதவாதமோ மித்யாவாதமோ எதையுமே நிரூபிக்க முடியாது. பேதம் தான் அங்க சொல்லப்படுறது, சகுணம் தான் அங்க சொல்லப்படுறது. அதே மாதிரி இந்த இடத்துல சத்தியமான விஷயங்கள் தான் சொல்லப்படுறது. ஏன்னா வரிசையா சொல்ல போற பூரமீமாம்சைன்னு எடுத்துக்கலாம். அந்த பூரமீமாம்சையில கர்மகாண்டம் அதுல 12 அத்தியாயங்கள் இருக்கு. இத அதிகரண சாராவளி அவதாரிகையிலேயே 5வது ஸ்லோகம், வேதார்த்தே நியாய சிந்தியே பிரதமம் அதிகதாக அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா சொல்றேன். 12 அத்தியாயத்தினுடைய அர்த்தங்களையும் அழக்க சாதிக்கிறார் சுவாமி. கர்ம கர்ம பேதங்கள் எல்லாம் சொல்லி அதனுடைய பிரமாணம் என்ன அப்படின்னு சொல்றார். தர்மோ துவாதச லட்சண்யாம் அப்படின்னு ஆரம்பிச்சு மீமாம்சகாலே சொல்றா, பிரமாண பேத சேஷத்த பிரயுக்தி கிரம சஞ்ஞகா அப்படின்னுட்டு ஆரம்பிச்சு 12 அத்தியாயத்தினுடைய அர்த்தமும் அங்க சொல்றோம். இந்த 12 அத்தியாயம்னா பாருங்க, முதல் அத்தியாயம்னா பிரமாணம், பிரமாணாத்தியாயம்னு பேரு. பிரமாணாத்தியாயத்தை சொன்னாக்க அது பிரமாணம் என்னென்ன அப்படின்னு அவ சொல்ற, வேதம் பிரமாணம், ஸ்மிருதி பிரமாணம், ஆச்சாரம் பிரமாணம், நாமதேயங்கள் பிரமாணங்கள். அதே மாதிரி வேதத்திலேயே விதிக்கிற வாக்கியங்கள், இதை செய் அப்படின்னு சொன்னா விதிக்கிற வாக்கியம்னு அர்த்தம், இதை செய்யாத சத்தியம் வத அப்படின்னு சொல்றது. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வாக்கியம், ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம். ஸ்ரத்தையா தேயம், நம்ம ஏதாவது ஒண்ணு தானம் கொடுத்தோம்னாக்க ஸ்ரத்தையோட கொடுங்கோ,
அசிரத்தையா அதேயம், அசிரத்தையோட கொடுக்கவே கூடாது. ஏன்னாக்கா இதுதான் நம்ம சுரூபம். ஒண்ணுத்த கொடு அது இதுல பாருங்க விதி, ஸ்ரத்தையா தேயம், ஸ்ரத்தையோட கொடுக்கணும்ன்றது விதி வாக்கியம். அஸ்ரத்தையா அதேயம், ஸ்ரத்த இல்லாமல் கொடுக்கவே கூடாது. அப்படி அஸ்ரத்தையா கொடுத்தானாக்கா மகா பாபி ஆயிடுவான், அலட்சியமா கொடுத்தா மகா பாபி ஆயிடுவான். யுதிஷ்டிரர் வந்து ராஜசூய யாகம் பண்ற, அங்க சதியாராதன விஷயங்கள்லாம் பீமதேனம் பார்த்துட்டானா, என்ன பண்ணினா வந்திருக்கா எல்லாரும். பீமசேனன் தான் இது நல்லா சாப்பிடுறவாள் எல்லாம் பொதுவா தானும் நல்லா சாப்பிடுவா, ஒத்தியாரியும் நல்லா சாப்பிட வைப்ப. பீமசேனன் எவ்வளவு போட்டாலும் அவனுக்கு பசியே அடங்காது, சாப்பிட்டுட்டே இருப்பான். அப்படிப்பட்டவன் எல்லாருக்கும் நல்லா சாப்பிடுங்கோ நல்லா சாப்பிடுங்கன்னு போடுறான். ஆனா அவன் என்ன பண்றான், போட்டதெல்லாம் சாப்பிட்டு போனோம், இல்லாத போனா கொண்டு போடுவேன் அப்படிங்கிறான். இந்த மாதிரி எல்லாம் மிரட்டினவுன்னா அவளை யாருமே வரத்துக்கே பயந்து போயிட்டா எல்லாரும். ஏன்னா ஒழுங்கீனமாக அவமரியாதையோட அலட்சிய புத்தியோட தானம் எல்லாம் பண்ணினா அது பலிக்காது, பலிக்கவே பலிக்காது. அப்ப கிருஷ்ணன் வந்து அது சிறக்கல, கிருஷ்ணன் கேட்ட உடனே கிருஷ்ணன் என்ன பண்றான், பகவான் பீமனை அழைச்சிட்டு போகிறான். ஒரு ரிஷி, அந்த ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்க, அவர்கிட்ட போய் எதோ பேச ஆரம்பிச்சா அவர் வாயை திறந்த, வாயை திறந்தாக்கா அப்படி ஒரு துர்கந்தம், இவனால தாழ முடியல பீமசேனால, ராஜகுமாரன் அவனுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ அவர் சொல்ற, நான் தானம் பண்ணினேன், உபகாரம் எல்லாம் பண்ணினேன், ஆனா நான் எப்படி பண்ணணும் தெரியுமோ, அலட்சியப்படுத்திதான் நான் பண்ணினேன். எல்லாரும் நம்ம தானம் கொடுக்கறவா, நாம உபகாரம் பண்றவா, அந்த திமிர் இருந்தது, கர்வம் இருந்தது, அகங்காரம் இருந்தது, அந்த மாதிரி நான் பண்ணினேன். அது பண்ணவே நான் பண்ணது எதுவுமே படிக்காம போய் இப்படி எனக்கு ஒரு சாபம் வந்துருச்சு. யாராவது எங்கிட்ட உபகாரம் வாங்கிட்டாலோ அவெல்லாம் உபகாரமா நினைக்காம இவன் எங்களை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணிட்டாலாம், சாபம் கொடுத்துட்டா. அந்த வைத்தறிச்சல், இன்னொருத்தர் வந்து வைத்தறிச்சல கொட்டிக்கவே கூடாது. அத மாதிரி பண்ணினோம்னாக்க அவளுக்கு கடுதல் தான் வரும். இந்த ரிஷி வந்து அந்த மாதிரி பண்ணிடவே அவருக்கு சாபம் வந்து இந்த மாதிரி துர்க்கந்தம் வாயில இருந்து வர ஆரம்பிச்சு. அதனால இத மாதிரி இதை தெரிஞ்சிருந்த உடனே தேவசேனா அதுக்கப்புறம் ஸ்ரத்தையா பண்ணினானோ, எல்லார்ட்டையும் அவ்வளவு பக்தியோட எல்லாம் பண்ணினான். இது பாரதத்துல இருக்கு இல்லைன்றதுனா வேற. ஆனால் இந்த கதையெல்லாம் கேட்டோம்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம ஸ்ரத்தையா இருந்தாதான் எந்த காரியமும் சரியா முடியும். அதனால ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா அதேயம் அப்படிங்கிறது. இது வந்து விதிக்கிறது, இன்னொன்னு நிஷேதிக்கிறது. ஸ்ரத்தையா பண்ணுங்கோ, அஸ்ரத்தையா பண்ணாதீங்கோ. இந்த மாதிரி எத்தனை கர்மாக்கள், ஜோதிஷ்டோமேன சுர்க்ககாமோ எஜேத, இது விதிவாக்கியம். அதே மாதிரி ந களஞ்சம் பக்ஷயே, அத மாதிரி ந மத்தியம் சேவேத, இதெல்லாம் குடிக்க கூடாது, கெட்ட காரியங்கள் போ பண்ணக்கூடாது, ஹிம்சை பண்ணக்கூடாது, எத்தனை நல்ல விஷயங்களை நிஷேதிக்கிறது. அதான் இதெல்லாம் பண்ணினாக்க தவறுன்னு நமக்கு நல்ல புத்தியை கொடுக்கறது. அதனால விதி, அப்புறம் அர்த்தவாதம். இதுல பாருங்க, வேதமே வேதம், வேதார்த்த விசாரம். இந்த வேதார்த்த விசாரத்திலேயே விதி என்ன, நிஷேதம் என்ன, அர்த்தவாதம். ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணும், எந்த கர்மா எடுத்தனாலும் ஸ்தோத்திரம் பண்ணும், அந்த தேவதையை ஸ்தோத்திரம் பண்ணும், அந்த பழம் நம்ம எந்த பழத்தை அடையிறோமோ அதை வந்து ஸ்தோத்திரம் பண்ணும். இப்படி அர்த்தவாதம், மந்திரங்கள் தேவதைகளை பிரகாசப்படுத்தும். அந்த மந்திரங்கள்லாம் நம்ம அந்த மந்திரத்தை அப்படியே சொல்லணும், அர்த்தத்தை சொல்லக்கூடாது. காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சாதான் பலனை தவிர்த்து காயத்ரி அர்த்தத்தில் ஜபிச்சா பலனா? அதனால சப்தம் அர்த்தம் அனுதாவதி அப்படின்னா, சப்தம் அர்த்த அனுதாவதி, வாச்சியத்தை காட்டிலும்
வாசகத்திற்கு ஏற்ற முறையான பெரிய வாச்சகம் இல்லை. அதனால அர்த்தவாதம், மந்திரம், ஸ்மிருதிகள், மன்வாதி ஸ்மிருதிகள், ஆச்சாரங்கள், ஒரு பிரமாணம் நடத்துண்டா எத்தனை சொல்றா பாருங்கோ, விதி, அர்த்தவாதம், மந்திரம், நாமதேயம், நிஷேதம், ஸ்மிருதி, ஆச்சாரம், சாமர்த்தியம், இந்த மாதிரி எட்டு சொல்றாவா, எத்தனை பேதம், இத்தனை பேதத்தை சொல்ற மீமாம்சா முதல் அத்தியாயம். இந்த முதல் அத்தியாயம் உங்களுக்கு எப்படி பொருந்தும்? நீங்க அபேதத்தை சொன்னாக்கா என்ன சொல்லணும்? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றோம் முதல் அத்தியாயம், அப்படி சொல்லலையே. என்ன சொல்றது? பேதங்களை சொல்றது. இத்தனை பிரமாண பேதங்களை சொல்லிடுத்து. ரெண்டாவது அத்தியாயத்துக்கு கர்ம பேதாத்தியாயம்னு பேர், பேதாத்தியாயம், கர்ம பேதம். அதுக்கு ஆறு பிரமாணங்கள் சொல்றா மீமாம்சகா. நாமளே நிறைய பார்த்திருப்போம், மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல அபியாசம், பிரகரணம், இதெல்லாம் நாம பார்த்திருக்கோம். ஆறு பிரமாணங்கள் அவர் சொல்றார். இந்த ஆறு பிரமாணங்கள் எல்லாம் சொன்னதுனால அதுலயும் உங்களுக்கு இன்னொன்னு கர்ம பேதம் சொல்றது. கர்ம பேதம், நித்திய கர்மா, காமிய கர்மா, நைமித்திக கர்மா, அப்படிலாம் பேதம் சொல்றது. ஒவ்வொரு கர்மாவிலையும் உள்ளடக்கின பேதங்கள் நிறைய. இப்படி பேதங்களை சொல்லக்கூடிய சாஸ்திரம் இந்த ரெண்டாவது அத்தியாயம். சரி, மூணாவது அத்தியாயத்துக்கு பேரு அங்காத்தியாயம். பேரு அங்காத்தியாயம்னாக்க எது அங்கம், எது அங்கி, பிரதான யாகம் எது, அங்கமான யாகமோ அங்கமான திரவியமோ எது, அதெல்லாம் பத்தி மூணாவது அத்தியாயத்துல விசாரம் பண்ணிருக்க. இப்படி பண்ணினதுனால அதுலயும் எத்தனை அங்கங்கள், எத்தனை அங்கிகள், பிரதானங்கள், பிரதான யாகங்கள், அதுக்கு அங்க யாகங்கள், அங்க கர்மாக்கள், அங்க திரவியங்கள், இப்படி எத்தனையோ அதுல இருக்கு. இத மாதிரி மூணாவது அத்தியாயம். நாலாவது அத்தியாயம் பிரயுக்தி அப்படின்னு சொல்றார். எது எதுக்கு பிரயோஜகம், பிரயோஜ்ய பிரயோஜக பாவம்னு பேரு. ஒத்தன் தீர்த்தமாடுறான், ஏன் தீர்த்தமாடுறான், சந்தியாவந்தனம் பண்ணணும் தீர்த்தமாடுறான். இந்த சந்தியாவந்தனம் பிரயோஜகம். இது இருக்கு பாருங்க, ஸ்நானம்ன்றது பிரயோஜ்யம். சந்தியாவந்தனம் பண்ணணும்ன்றதுக்கு போதுன்னு தீர்த்தாவம் ஆடுறான். சந்தியாவந்தனம் எதுக்கு பண்றான், பெருமாள் ஆராதனை பண்ணணும், அவபாசனம் பண்ணணும், அக்னிசந்தானம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும். இப்போ ஒரு கர்மாவை அனுட்டிக்கிறான், அந்த கர்மாவை ஏன் அனுட்டிக்கிறான் அப்படின்னாக்கா இன்னொரு கர்மா பிரதானமா இருக்குது, அந்த கர்மாவுக்கோசரம் இந்த கர்மாவை பண்றான். அந்த கர்மாவை பண்ணணும்னா இதை பண்ணியே ஆகணும். அதனால அதுதான் பிரயோஜகம், இது பிரயோஜ்யம். இப்படி இது பிரயுக்தின்னு பேரு. அதே மாதிரி அஞ்சாவது அத்தியாயம் கிரமம் அப்படின்னு பேரு. கிரமம்னாக்கா எந்த கர்மாவும் முதல்ல பண்றது, எந்த கர்மாவை அப்புறம் பண்றது. இதுக்கு ஆறு பிரமாணங்கள் அவ சொல்றா, ஸ்ருதி கிரமம், அர்த்த கிரமம், முக்கிய கிரமம் அப்படின்லாம் சொல்றாவா. இப்படி இத்தனை கிரமங்கள் எல்லாம் இருக்கே, அதனால அதுக்கு நீ என்னன்னு சொல்லுவே. ஆறாவது அத்தியாயம் அதிகார அத்தியாயம்னு பேரு. அதிகார அத்தியாயம்னாக்க யாரு எதுக்கு அதிகாரி, யார், ஒரு பிராமணன் இருக்கான், பிராமணன் எந்த யாகத்தை பண்ணலாம், க்ஷத்திரியன் எந்த யாகத்தை பண்ணலாம், ராஜசூய யாகம் சொல்றோம், அது பிராமணன் பண்ணக்கூடாது. பிராமணன் ரத்விக்கா இருக்கலாம் புரோஹிதனாக, ஆனால் அவன் அதை பண்ணக்கூடாது, அவனுக்கு அது அதிகாரம் கிடையாது. ராஜா ராஜசூயன விஜயத்த சுவராஜ்யமோ விஜயத்த க்ஷத்திரியனா இருக்கிறவன் தான் அதை பண்ணலாம், க்ஷத்திரிய வம்சத்துல பிறந்திருக்கணும், அவன் தான் அந்த யாகத்தை அனுஷ்டிக்கலாம். இந்த மாதிரி அதிகாரம். அங்கஹீனம் இருக்கிறவா, திரவியம் இல்லாதவ, பணம் இல்லாதவா, இத மாதிரிலாம் கேட்டு இவள் யாகம் பண்ணலாமா கூடாதா, அதனால அதிகார பேதங்கள்லாம் எப்படிப்பட்டது, தானங்கள் எப்படிப்பட்டது, பிராயசித்தங்கள் எப்படிப்பட்டது, எந்த தானம் பண்றது, எந்த தானம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி 12 அத்தியாயங்கள். இந்த 6 அத்தியாயங்கள் தெரிஞ்சுட்டாலே போறோம், மீதி எல்லாம் அதிவேசங்கள் தோன்றும். இத சொல்லப்பட்ட விசாரத்தை வச்சுட்டு மீதி விஷயங்கள்லாம் விசாரம் பண்ணுவா. இப்படி மீமாம்சையில பூர்வமீமாம்சைன்னு எடுத்துட்டாக்க எவ்வளவு பேதங்கள் சொல்லப்படுறது. சாமானிய அதிதேசம் 7வது அத்தியாயம்,
விசேஷ அதிவேசம், இத மாதிரி இந்த கர்மாவை பண்ணு அப்படின்னு சொன்னோம். இத மாதிரி இந்த கர்மாவை பண்ணு அப்படின்னாக்க, முன்னாடி ஒரு கர்மா சொல்றோம், இப்ப ஒரு கர்மாவை பண்ண சொல்லச்ச, அந்த முன்னாடி பண்ணின கர்மா இருக்கு பாருங்க, அத மாதிரி இந்த கர்மாவை பண்ணு, இதுக்கு பேர் அதிவேசம் பேரு. அதுல எத்தனையோ பேதங்கள் எல்லாம் சொல்றது. அதனால அப்ப பாருங்க, அப்ப பாருங்க, உபதிஷ்டம் முன்னாடி சொல்லப்பட்ட கர்மா, அதிதிஷ்டம் இப்ப சொல்லப்படுற கர்மா, முன்னாடி உபதேசிக்கப்பட்டது முழுக்க 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 எல்லாம் சொல்லியிருக்கும். ஒரு கர்மா ஆரம்பத்திலேருந்து கடைசியில அவதரத பர்யந்தம் ஸ்பஷ்டமா சொல்லிருக்கும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் அதிதேசம். இந்த ஆகத்துல எதுவுமே சொல்லல, கொஞ்சம்தான் சொல்றதுக்கு, மீதி அங்கங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சாக்க, அப்ப அதுக்கு அத மாதிரி இதை பண்ணு, அப்ப அது வேற இது வேறன்னு பேதம் தெரியறதே. இது 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயம் ரெண்டுமே அதிவேசம் தான், சாமானிய அதிவேசம் விசேஷ அதிவேசம் சொல்லுவாரு. அதே மாதிரி 9வது அத்தியாயத்துக்கு ஊகா அத்தியாயம்னு பேரு. ஊகா அத்தியாயம், ஊகம் ஊகம்னாக்க அக்னிஹோத்திரம் பண்ணா ஒருத்தன் இல்ல ஆக்னேய யாகம் பண்றான், பண்ணச்ச அக்னையே சுத்தம் நிர்வபாமி அப்படின்னு சொல்றான். அதே சௌரிய யாகம் பண்ணச்ச அங்க அக்னி தேவத்தை இல்லை, அப்ப என்ன பண்ணணும், அங்க அக்னையன்ற பதத்துல பதிலா சூர்யாய சுட்டம் நிர்வபாமி அப்படின்னு சொல்லணும். இதுக்கு பேர் ஊகாத்தியாயம், ஊகம் அப்படின்னு பேர். அதுல வேதம் சாம ஊகம், சம்ஸ்கார ஊகம், மந்திர ஊகம் அப்படின்லாம் நிறைய சொல்றா மீனாசகர். அவரால் அதே மாதிரி 10வது அத்தியாயம் வாதம்னு பேரு. 11வது அத்தியாயம் தந்திரம், 12 அத்தியாயம் பிரசங்கம், எத்தனையோ வேதங்கள். வாதம்னாக்க ஒரு கர்மா பண்றோம், அது பிரதானமான யாகத்துல உபதேச யாகத்துல பண்றோம். ஆனால் இந்த அதிவேச யாகம் அதாவது விகிருதி யாகம்னு சொல்லுவார், அதுல சிலதெல்லாம் பண்ண வேண்டாம். ஆக்னேய யாகம் பண்ணோம்னா புரோடாசம் ஓணும், அந்த புரோடாசுக்கு என்ன பண்ணணும், நெல் எடுத்துன்னு வந்து அதை மந்திரத்தோடு எடுத்துன்னு வந்து அதுக்கு புரோக்ஷணம் பண்ணி உரல்ல போட்டு இடிக்கணும். ஆனால் இதுல வந்து விகிருதி யாகத்துல அதிவேகம் பண்ணி பண்ற யாகத்துல சொர்ண நெல், தங்கத்தாலான நெல், இப்ப அதுக்கு வந்து சாதாரண நெல்லா இருந்தாக்க உமிய போக்கிடணும், அரிசி எடுக்கணும், அரிசி தூளாக்கி அந்த உமியெல்லாம் தூள இது பண்ணி அரிசியை தூளாக்கி அதில் நெய் ஊற்றி ஜலத்தை ஊற்றி உருண்டை உருண்டையா உருட்டி புரோடாசன் வச்சு அது தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கணும், இது புரோடாசன் பேரு. ஆனால் இந்த சொர்ண செரு இருக்கு பாருங்கோ, சொர்ண விரிகி நெல், அதுல அந்த மாதிரி உமி கிடையாது, அதுல புரோடாசம் வராது, அது அரிசி கிடையாது, அதுக்கு பண்ண வேண்டாம் பாதம், தேவையில்லை, பிரயோஜனம் இல்லை, அதனால சொல்லிடுங்கோ. இது பாதாத்தியாயம் பேர். அப்ப ரெண்டுத்துக்கும் பேதம் தெரியுது, அந்த யாகம் வேற இந்த யாகம் வேற, ரெண்டுத்துலயும் விரிகிதான், அங்க சாதாரண நெல், இங்க சொர்ணமயமான நெல், ஆனா இது பரஸ்பரம் பின்னம் அப்படின்னு தெரியறது. அதே மாதிரி தந்திரம்னு பேரு, ஒரு கர்மாவை நொட்டிக்கிறான் ஒருத்தன், ஒரு கர்மாவை நொட்டிச்சாக்க அதுவே ரெண்டு கர்மாவுக்கு 100 கர்மாவுக்கும் அங்கமா போயிடும். ஒரு கர்மாவை பண்ணா ஒரு அங்க கர்மாவை, அதுவே 100 கர்மாவுக்கும் அங்கமாயிடும், இது தந்திரம் பேரு. அதாவது நீங்க வந்து, நான் இப்போ ஒரு ஒரு ரூமுக்கு வரேன், விளக்கு இல்லை, அப்ப விளக்கேத்துறேன், என் உத்தேசம் என்ன அப்படின்னாக்கா ஏதோ புஸ்தகத்தை எடுக்கணும். ஆனால் புஸ்தகம் எடுத்தா வேண்டி போறாது, பேனாலாம் வேணுமே எனக்கு, இப்ப அதுக்கோசரம் இன்னொரு விளக்கு வேண்டாமே, அந்த ஒரு விளக்குனாலேயே புஸ்தகத்தையும் எடுத்துப்பேன், பேனாவையும் எடுத்துப்பேன், எது எது தேவையோ அதெல்லாம் எடுத்துப்பேன்.
அதனால இதுக்கு பேர் தந்திரம்னு பேர். ஒரே சமயத்துல சேர்ந்து பண்ணி விடுறது, அங்கங்களை ரெண்டு கர்மாவுக்கும் சேர்ந்து ஒன்னா பண்ணி விடுறது. அதே பிரசங்கம்னு 12வது அத்தியாயம், அது பண்ணச்சு எப்படின்னாக்கா, நான் வளர்க்கறதன் வரேன், இன்னொருத்தன் அவன் ஏதோ ஒரு காரியம் பண்ண வரான், பிரசக்தான பிரசத்தமா அவனுக்கும் அந்த காரியம் சாதிச்சு சித்திச்சு விடுறது. இதுக்கு பேர் பிரசங்காத்தியாயம் பேரு. 12 அத்தியாயங்கள், இந்த 12 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் பேத கடிதமா தான் இருக்கு, அபேதம்னு உங்களால சொல்லவே முடியாது. ஆனால் வேத பாஷ்யாலோ குதிருஷ்டிகளோ இவாளுடைய மதத்துல இது அத்தனையும் அடிபடும். எங்க சித்தாந்தத்துல எல்லாம் தெரியப்படும், நாங்க எல்லாம் சத்திய சத்தியமா எல்லாத்தையும் ஒத்துட்டு இருக்கோம், உண்மையான விஷயங்களையே நாங்க ஒத்துட்டு இருக்கோம். அதனால எங்க சித்தாந்தத்துல இவையெல்லாம் சரியா இருக்கு. ஆனால் உங்க சித்தாந்தத்துல நீங்க அபேதத்தை, அதுவும் மித்யாவாதத்தை தான் ஒத்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கச்சு இது எப்படி சரியா வரும்? அதனால 12 அத்தியாயங்கள், 12 அத்தியாயங்கள்ல ஒவ்வொரு அத்தியாயத்தும் சொல்லப்பட்ட பேதம் இவைகள்லாம் எதுவுமே உங்க சித்தாந்தத்துல அன்வயிக்காது, பொருந்தவே பொருந்தாது. வேற பேதம் தானே சொல்லப்பட்டிருக்கு. அதனால முதல் காண்டம் அப்படின்றது கர்ம காண்டம். அந்த கர்ம காண்டத்துல கூட 12 அத்தியாயங்கள் இருக்கு. 12 அத்தியாயங்கள்ல 12 விஷயங்கள், ஒவ்வொரு விஷயத்திலையும் அவாந்தர பேதங்கள்லாம் நிறைய உண்டு. இந்த அவாந்தர பேதங்கள் இத்தனை இருக்கிற சமயத்துல உங்களால வந்து எப்படி இது அபேதமான சாஸ்திரம்னு சொல்ல முடியும்? நீங்களும் மீமாம்சையை உபயோகப்படுத்துறீங்க. இந்த மீமாம்சா சாஸ்திரக்கார சூத்திரக்காரர் ஜெய்மினி அவர்லேருந்து ஆரம்பிச்சு, பாஷ்யக்காரர் சபரஸ்வாமி, வார்த்திகாரர் குமார பட்டஸ்வாமி பட்டகுமாரஸ்வாமின்னு சொல்லுவா, அது மாதிரி பார்த்தசாரதி மிஸ்ரர், மண்டல மிஸ்ரர், அவரை இன்னும் எத்தனை இவ்வளவு பெரிய மகா ஞாதாக்கள், இவ அத்தனை பேரும் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இதெல்லாம் வியாபகாரிக்கம் பாரமார்த்திகம் இல்லை, எல்லாம் பொய், அபேதம்தான் உண்மை, பேதமே கிடையாது அப்படின்னு எங்கேயா சொல்றாளா? மீமாம்சக சித்தாந்தத்தில் அதை ஒத்துக்கவே இல்லை. மீமாம்சக சித்தாந்தம் அது கிடையாது. அவன் சித்தாந்தத்துல எல்லாம் சத்தியம், அவன் பொய்ன்னு சொன்னாலும் வச்சுக்கோங்களேன் விரோதம் வந்துடும். எல்லாமே பொய், எல்லாம் பேதமே கிடையாது, அபேதம்னு சொல்லிட்டாக்கா அப்போ ஜோதிஷ்டோம யாகமும் இல்லை, சொற்பான்ற பலனும் இல்லை, புரோஹிதாள் ரித்விக்குகள் அவளும் கிடையாது, திரவியங்களும் கிடையாது, இல்லாத யாகத்தை பொய்யான யாகத்தை பொய்யான ரித்விக்குகள் பொய்யான திரவியங்களை கொண்டு பொய்யான சொர்க்கத்துக்கோசரம் இதெல்லாம் அனுஷ்டிக்கிறா அப்படின்னு சொன்னா எங்கேயாவது வாக்கியார்த்தம் ஓட்டுறதா? யாராவது ஒரு மீமாம்சைங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்களா? நீங்க எங்கேயாவது ஒருத்தர் சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்லியிருந்தாக்க நாங்க ஏத்துக்கிறோம். அதனால மீமாம்சக மதத்துல எதுவுமே சத்தியமே, அவளும் சத்காரியவாதிகளே. அதனால அவ சித்தாந்தத்து எல்லாம் அப்படியே இருக்கு. அதனாலதான் ஆத்ம நித்தியத்துவத்தை ஒத்துண்டாவா, ஆத்ம நித்தியத்துவம் ஒத்துண்டாதான் அது அவளுக்கு சரியா போகும். என்ன அர்த்தம்? ஒத்த யாகம் பண்றான், யாகம் பண்ணினான்னாக்கா பலன் கிடைக்கிறது, சொர்க்கம் அல்லது பிரஜை எது வேணுமோ அதுக்கோதான் யாகம் பண்றோம். அவ ஒரு விஷயம் சொல்றா, சித்ராட்ச பரிகாரத்துல வருது, ஒரு யாகம் பண்ணினான்னாக்கா அந்த யாகத்தோட பலன் இப்பவே கிடைக்கும் அப்படின்னு நேதி கிடையாது. இப்பவே இந்த ஜென்மாவிலேயே கிடைக்கும்ன்றத நேதி கிடையாது. அதாவது ஐஹிக பலனையே கூட சரி, உதனுக்கு கால்நடைகள்லாம் தேவை, பசு அதாவது பசுமாடு அது மாதிரி ஆடு ஆடுலாம் யாகம் பண்றதுக்கு வேணும், இதுக்கோசரம் அவன் யாகம் பண்றேன்றான், இது ஐஹிக பலன். அது கூட இந்த ஜென்மாத்திரையும் ஜென்மாவிலையும் கிடைக்கலாம்,
அல்லது அடுத்த ஜென்மாவிலையும் கிடைக்கலாம். இந்த ஜென்மாவில இப்பவே கிடைச்சிருன்றது கிடையாது, காலாந்தரத்துல ஜென்மாந்தரத்திலோட கிடைக்கலாம்னு வகுப்புன்னு இருக்கா. இப்ப ஜென்மாந்தரத்துல கிடைக்கணும்னு சொன்ன நினைச்சாக்கா அப்ப என்ன ஆகும், இந்த ஆத்மா நித்தியமா இருக்கணும், இந்த உடம்ப விட்டுட்டு 100 ஜென்மா எடுத்து 100 உடம்பு எடுத்துன்னு வந்து அந்த பலத்தை எல்லாம் அனுபவிக்கணும். அதே மாதிரி சொர்க்கம் ஓணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சொர்க்கம் ஓணாக்கா அதுக்கு கூட என்ன அர்த்தம், இந்த உடம்ப விட்டுட்டு இன்னும் சொர்க்க லோகத்துக்கு போகணும், அங்க போய் வேற நல்ல அற்புதமான உடம்பு எடுத்துட்டு அனுபவிக்கிறான்னு அவத்தன் இருக்கா மினிமம்சுகள். இது வேத வேத தர்மம், வேதத்தினாலும் சொல்லப்பட்டது. அதனால இப்போ ஆத்ம நித்தியத்துவவாதம்ன்றது மீமாம்சைகளுக்கு ரொம்ப தேவையானது. அதான் அவ ஒத்துன்னு இருக்காரு. அவ ஒத்துன்னு இருக்கிறவங்க அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சங்கராச்சாரியரே சாங்கர பாஷ்யத்துல 3வது அத்தியாயம் 3வது பாதத்துல ஒரு விஷயம் சொல்ற, ஆத்ம நித்தியத்துவத்தை முதல் காண்டத்திலேயே சொல்லிட்டோம் அப்படின்னு இருக்காரு. ஆத்ம நித்தியத்துவம் முதல் காண்டத்துல கர்ம காண்டத்துல சொல்லப்பட்டாச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ முதல் காண்டத்திலேயே சொல்லிட்டோம்னாக்கா என்ன அர்த்தம், ஆத்ம நித்தியத்துவத்தை ஒத்துன்றிருக்க பூர்ணமீமாம்சா சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரத்துக்கு முன்னோடியா இருக்கு, ஒரே சாஸ்திரம் தான் இது, ஒத்துண்டதா முத்தமர் சுவாமிலாம் வியாக்கியானம் பண்றேன். அதனால அந்த ஆத்ம நித்தியத்துவன்றது மீமாம்சைகள் ஒத்துன்றிருக்கா, நீங்க பொய் தான் எல்லாம் இருக்குது, எல்லாமே பொய் அபேதம்தான் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப நித்தியத்துவம் போயிடும். ஆத்ம நித்தியத்துவன்றது போயிடுறது, ஆத்ம நித்தியத்துவம் போயிட்டாக்கா அவனுக்கு சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுன்னு எப்படி பண்ணுவான், நானே போயிடுவேன், நான் யாகம் பண்ணி 100 ஜென்மாவில் கிடைக்கணே கிடையாதே, இப்ப ஆத்மாதான் போயிடுச்சு, நான் பண்ணுவேன் அனுபவிக்க போறேன் ஏறணும் அப்படின்னு சொன்னாக்கா யாராவது பண்ணுவாளா? அதனால அது பண்ண மாட்டா. அதனால இந்த வைதிக தர்மம் இருக்கு அது அழிஞ்சு போயிடும், வைதிக தர்மங்கள் அனைத்துமே அழிஞ்சு போயிடும் இவா சொல்றதெல்லாம் ஒத்துண்டாக்கா. அதனால பூர்வமீமாம்சா சாஸ்திரம்ன்றது 12 அத்தியாயங்களோட கூடினது, 12 அத்தியாயத்துக்கும் 12 விஷயங்கள், அதுல எத்தனையோ உட்பிரிவுகள்லாம் உண்டு. இத்தனை உட்பிரிவுகளும் பொய்ன்னு ஒன்னாலும் சொல்ல முடியாது. வேதத்தை உடைய மீமாம்சா சாஸ்திரம் அபேதத்தை சொல்றதுன்னு ஒன்னால சொல்ல முடியுமா? அதனால முதல் காண்டமான கர்ம காண்டம் அத்வைத மதத்துல சரியே வராது. 2வது காண்டம் சங்கர்ஷ காண்டம், தேவதா காண்டம் அப்படின்ட்டு அதுக்கு பேரு, அது 4 அத்தியாயமா. அந்த புஸ்தகம் கிடைக்கல, தேசிகன் காலத்திலேயே அது கிடைக்கல. பாஷ்யகாரர் சிலதெல்லாம் உதாரித்திருக்கார் அவ்வளவுதான். அந்த உதாரணத்தை வச்சுட்டுதான் நாம எல்லாம் பிரவர்த்திக்கிறோம். அதுல கூட சரி, தேவதைகள்லாம் தேவதை ஒவ்வொரு யாகம் பண்றாங்களோ, எத்தனை யாகங்கள், லட்சக்கணக்கான யாகங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு யாகத்துக்கும் தேவதைகள் வேற வேற. இப்ப ஒவ்வொரு தேவதையும் வேற வேற தானே, அப்ப பேதம் தானே நிக்கிறது, அபேதம் எங்க நிக்கிறது? நாமளே ஒண்ணு சேவிச்சிருக்கோம், 3வது அத்தியாயம் 3வது பாதத்துல பிரதான அதிகரணன் பேரு, பிரதான உதயவதுக்தம் அப்படின்னு அங்க சூத்திரம், அவ வியாசர் பண்ணின சூத்திரம் அது. அங்க ஒரு விஷயம் இது பண்றான், தகர வித்தியில பகவான சொல்லச்ச ஏக ஆத்மா அப்படின்னு ஆரம்பிச்சு அபகத ஆத்மா தகரஹ விசரஹ தகரஹ விமூர்த்திஹூ தகரஹ இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு இந்த தகனம் அப்படிங்கிற குணி இருக்கே விசேஷம், அது ஆவர்த்தி பண்ணணுமா வேண்டாமான்னுட்டு விசாரம் பண்ணி ஆவர்த்தி பண்ணியே ஆகணும். ஏன்னா விசேஷணத்தை இட்டு விசேஷம் வேறுபடும், விசேஷணத்தை இட்டு விசேஷம் வேறுபடும், லோகத்துல அப்படிதான். இப்ப பாருங்க, எனக்கு அந்தர்யாமி பகவான் நாராயணன்,
உங்களுக்கும் அந்தர்யாமி பகவான் நாராயணன் தான். ஆனால் என் மத்யசித்தா பரமாத்மா நாராயணா அந்யஹா, எனக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய நாராயணன் வேற, உங்களுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய நாராயணன் வேற. ஏன்னா உங்களோட சேர்ந்தவன் எங்கிட்ட இருக்கிறோம் இல்லையே, நான் உங்களோட சேர்ந்து என்னோட இல்ல. அதனால விசேஷணத்தினால விசேஷமானது பேதம் பேதம் தெரியும். அங்க அது உதாரணம் ஒண்ணு சொல்ற, இந்திராய அதிராஜ்ய, இந்திராய சுவராஜ்ய, பொதுவா இந்திரன் அதிராஜன் சுவராஜன் சுவராட்டு இப்படி எல்லாம் இருக்கு. அங்க இந்த சுவராட் அதிராட் அதிராஜ் அதிராஜா அதிராஜா இதெல்லாம் இந்த வாக்கியங்கள் படங்கள் எல்லாம் இருக்கு. இந்த விசேஷணம் சேர்ந்ததுனால தேவதா பேதம் வருதுன்னு தேவதா காண்டத்துல சொல்றா, நானாவா தேவதா பிரதக்வாத், முதல்ல இந்திராய, அப்புறம் இந்திராய அதிராஜாய, அப்புறம் இந்திராய சுவராஜ்யே அப்படின்னு மூணு. வெறும் இந்திரன், அதிராஜனான இந்திரன், சுவராஜனான இந்திரன் அப்படின்ட்டு பெரிய பிரிக்கிறது. இப்படி விசேஷங்களை வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ தேவதைகளுடைய நானாத்வம் சித்திக்கிறது. நானாவா தேவதா புரக்வா, இந்த தேவதா காண்டம் தேவினி பண்ணதுன்னு சில பேர், இன்னும் சில பேர் காசகிருஷ்ணர் பண்ணதுன்னு பராசரப்பட்ட சப்தரத்னாகரன்ற கிரந்தத்துல காசகிருஷ்ணன் அனுகிரகிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விருத்தி கிரந்தத்திலேயோ இத 15வது ஸ்லோகத்துல அதிகரண சாராவளி ஆரம்பத்திலேயே 15வது ஸ்லோகத்துல விருத்தி கிரந்தே ஜெய்மன் விபரசிக்கிறதையா அப்படின்ட்டு சொல்றாரு. அதே சங்கர்ஷ காச கஷ்ட பிரபவேதிகம் தத்துவ ரத்னாகரோக்தி அப்படின்னு அங்க கேள்வி கேட்டுருக்க. அதனால சோழ ஜெய்மணி ஏன சோடச லட்சணி என அப்படின்னு அங்க இருக்கு விருத்தி கிரந்தத்துல. ஜெய்மணி பண்ணது 16வது அத்தியாயம்ட்டு அது எப்படினாலும் இருக்கட்டும். இந்த இடத்துல விசேஷம் ஜெய்மணி பண்ணதோ காசகிருஷ்ணன் பண்ணதோ தேவதா காண்டம் 4வது அத்தியாயம், அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தேவதைகளுடைய பேதம் சொல்லப்பட்டிருக்கு, அபேதம் தான் சொல்லப்பட்டிருக்கு, நித்யாதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல அந்த பேதமே சுத்திக்காம போயிடும். தேவதைகள் பின்ன பின்னமான வேறு வேறு தேவதைகள் அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு ஆகிடும். அதனால அதுக்கு என்ன சொல்ல முடியும் உங்களால? அதனால 4 அத்தியாயத்தின் விஷயம் என்னன்னு தெரியாது. ஏன்னா புஸ்தகம் கிடைக்கல, அந்த கிரந்தமே கிடைக்கல. லுப்தம் அப்படின்னு மீமாம்சா பாதுகையில் எல்லாம் சுவாமி வச்சிருக்காரு தேசிகன். ஆனால் அதுல இருக்கிற விஷயங்கள் இதுதான், தேவதா வைசிஷ்டியம், தேவதா பேதங்கள், யாகத்துல சொல்லப்பட்ட தேவதைகள். இதுல வந்து பலாதிகரணத்திலையும் சுவாமி வச்சிருக்கார், இத்தனை தேவதைகள் இருக்கு, இந்த தேவதைகளுக்கெல்லாம் பிரதான அத்தியக்ஷனா இருக்கிறவன் எம்பெருமான். அத்தியக்ஷோ தேவதானாம் அனுமதி பிடித்தான் மத்திய காண்டோஜிதானாம் அப்படின்னு அங்க வச்சிருக்க. மத்திய காண்டம், மத்தியமான காண்டம் 2வது, இந்த காசகிருஷ்ணர் சொன்னது இல்ல ஜெய்மினி சொன்ன சங்கர்ஷ காண்டம். இந்த காண்டத்துல சொல்லப்பட்ட தேவதைகள் எல்லாம் இருக்காளே, அந்த தேவதைகளுக்கு அத்தியக்ஷனாக எம்பெருமான் இருக்கான். அப்ப என்னாச்சு, பெருமாள் அவர்கள் இத்தனை தேவதைகள், அந்த தேவதைகள்லாம் பலவிதமான தேவதைகள், பல யாகங்களுக்கு இவைகள்லாம் தேவதையா இருக்குன்னு சிந்திச்சுடுறதே, அதை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால உங்களுடைய அபேத சித்தாந்தம்ன்றது இந்த சங்கர்ஷ காண்டத்திலேயே நிற்காது. ஆக கர்மகாண்டத்திலையும் சித்திக்கல, தேவதா காண்டத்திலையும் உங்களுடைய அபேதம்ன்றது சித்திக்கல. சரி, அதுதான் போட்டோம். பிரம்மகாண்டத்துல அத்வைதம் தான் சொல்லப்படுறது, மிச்சாவாதம் தான் சொல்லப்படுறது, அபேதம் தான் சொல்லப்படுறதுன்னுட்டு நீ எங்கேயாவது நிரூபிச்சு காமிப்போ. எங்கேயும் உங்களால் நிரூபிக்க முடியாது. ஏன் நிரூபிக்க முடியாது அப்படின்றதுக்கும் அழகா சாதிக்கிறார்.
இங்க வந்து சாங்கியன கண்டனம் பண்றது, சாங்கியன கண்டனம் பண்றது அப்படின்னு சொன்னா அது வேண்டியது இல்லை. ஏன்னா சாங்கியன் வந்து ஜீவன் அனாத்மத்தை ஒத்துட்டு இருக்கான், மீமாம்சையான கண்டனம் பண்றா சில இடங்கள்ல. அவளும் சத்தியவாதிகளே உண்மையை ஒத்துக்கிறவா, அவளும் பேதத்தை ஒத்துட்டு இருக்கிறவா, அதான் இப்ப பார்த்தோம். அந்த மாதிரி நையாயகனை கண்டனம் பண்றார், வைசேஷிகால பரமாணு காரணவாதிகள் எல்லாம் கண்டனம் பண்றார். அங்கேயும் அந்த மாதிரி அவளுடைய கண்டனங்கள் எல்லாம் இருக்கு. அதுவும் சரி, பேதத்தை கண்டனம் பண்ணல, அவ கொள்கைகளை தான் கண்டனம் பண்றோம். அவ சொல்ற பிரமாணம், அவ சொல்ற தத்துவம், அதுதான் கண்டனம் பண்றோம். அவளை விட்டுருக்கோம். ஆனால் பௌத்தால கண்டனம் பண்றார் சூத்திரக்காரர், சமுதாயாதிகரணம். அதுக்கப்புறம் அவா உபலப்தி அதிகரணம், சரளதா அனுபவத்தி அதிகரணம். இந்த மூணு அதிகரணங்கள், மூணு அதிகரணங்கள்ல சமுதாய அதிகரணத்துல வைபாஷிகன் சௌத்ராந்திகன் ரெண்டு பௌத்தால அங்க கண்டனம் பண்றார். உபலப்தி அதிகரணத்துல யோகாச்சார பௌத்தன கண்டனம் பண்றார். சர்வதா அனுபவத்தி அதிகரணத்துல மாத்தியமிக பௌத்தனை கண்டனம் பண்றார். ரெண்டாவது அத்தியாயம், ரெண்டாவது பாதம், மூணாவது, நாலாவது, அஞ்சாவது, மூணு அதிகரணங்கள், மூணு நாலு அஞ்சு. இந்த மூணு அதிகரணங்கள்லயும் இதெல்லாம் கண்டனம் பண்றார் சூத்திரக்காரர். அந்த சௌகதாள், சௌகதாள்னா பௌத்தாள், அவன் என்ன சொல்றா, வேதம்ன்றதே கிடையாது, எல்லாம் க்ஷணிகம், எல்லாம் பொய், எதுவுமே உண்மை இல்லை. நம்ம பார்க்கிற வஸ்து எல்லாம் கூட சரி க்ஷணிகமா இருக்கு. இப்ப நான் பேசுறேன், நான் இல்ல அடுத்த க்ஷணத்துல நான் வேற, முதல்ல பேசின நான் வேற, இப்ப பேசுற நான் வேற, எல்லாமே மித்யா மித்யா மித்யான்னு போறா. கடைசியில மாத்தியமிக என்ன பண்ணா, சர்வ துச்சவாதி, எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்றதுதான் இந்த லோகத்துல இருக்கு. நசத்து ந அசத்து ந சதசது நச்சாத் அனுபயாத்மகம் சதுஷ்கோடி வெள்ளன் முக்தம் தத்தம் மாத்தியமிகா விதுகு அப்படின்னு அவருடைய சித்தாந்தத்தை சொல்ற. அதெல்லாம் கண்டனம் பண்ணிக்கிட்டே இருப்போம் சூத்திரக்காரரே, கண்டனம் பண்ணிட்டார் சர்வதா அனுபவத்து எங்களுக்கு. அவ சொல்றது எதுவுமே சரியில்லை. யோகாச்சாரன் ஞானமே ஆத்மான்னு சொன்னான், விஜயானாத்மவாதின்னு பேர் அவனுக்கு. கிட்டத்தட்ட அவன மாதிரிதான் சொல்றா இவா அத்வைதிகள். அவன விஜயானமே ஆத்மா, ஆத்மான்றது தனியா அவனுக்கு கிடையாது, ஞானமே ஆத்மா அப்படின்னு அவ சொல்ற. யோகாச்சார இந்த பௌத்தாள்லாம் அத்வைதிகள்லாம் இப்போ இவரெல்லாம் கண்டனம் பண்ணிட்டாரு சூத்திரக்காரர். விஞ்ஞானாத்மவாதியை கண்டனம் பண்ணா யோகாச்சாரன் விஞ்ஞானமே ஆத்மான்னு சொன்னான், அத்வைதி அதான் சொல்றான். இப்போ யோகாச்சாரத்தை கண்டனம் பண்ணினாக்க அப்ப விஞ்ஞானாத்மவாதியும் கண்டனம் பண்ணதா ஆயிடுறதோ இல்லையோ, அப்ப பௌத்தன் சொல்றது கண்டதா கண்டனம் பண்றது, அத்வைத கண்டனமும் ஆயிடுறது. இன்னொன்னு அவ தர்மமே ஒத்துக்க மாட்டேன்ற பௌத்தால், தர்மம்ன்றதே ஒண்ணு கிடையாது, தர்மின்றதும் ஒண்ணு கிடையாது. அவ சொல்றது ஸ்வலக்ஷணம் அப்படிங்கிறார். ஸ்வலக்ஷணம் அப்படின்னா சுரூபம் தான், ஒரு வஸ்துனுடைய சுரூபம் ஒண்டிதான் இருக்கு, அதுக்கு தர்மம்னு ஒண்ணு கிடையாது. அத்வைதிகளும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஒத்துருக்கோம். இப்ப தர்மமே ஒத்துக்காதவாவா அவளை கண்டனம் பண்ற சூத்திரக்கார. அவளை கண்டனம் பண்ணாக்க நீங்களும் தர்மத்தை ஒத்துக்கல, அதனால உங்களையும் கண்டனம் பண்றேன்னு அர்த்தம் அது. அதனால அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க? அதனால தர்மத்தை ஒத்துக்காத பௌத்தால கண்டனம் பண்றதுனால தர்மத்தை ஒத்துக்காத அத்வைதிகளையும் கண்டனம் பண்ணதான் ஆயிடுறது. அதனால இங்க வந்து இன்னொன்னு விஷயம், சௌகதால கண்டனம் பண்றார், பௌத்தால கண்டனம் பண்றார் உண்மை, அவளுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் கண்டனம் பண்ணிட்டார் சூத்திரக்காரர். அதை கண்டனம் பண்ணினா உண்டி போறாது, பேத தர்மத்தை சொல்ற, தர்மங்களை சொல்ற. அதிர்ஷ்யத்வாதி குணக்கோ தர்மோ பேஹே அந்தஸ்த தர்மோபதேசாத், தர்ம உபதேசா. ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க, எங்க பார்த்தாலும் சரி தர்மோபத்தை
சர்வ தர்மோபதேஷ்ட. எத்தனை சூத்திரங்கள், எல்லா சூத்திரத்திலையும் தர்மத்தை நான் விஜய சொல்றேன். ஆகாச ஸ்தல்லிங்கார், தல்லிங்க பரமாத்ம லிங்கம் தான் இங்க இருக்கு, அடையாளங்கள் இருக்கு. அடையாளங்கள்னா அவனுடைய தர்மங்கள், அந்த தர்மங்கள் தான் இங்க சொல்லப்பட்டது. அப்படின்னுட்டு எத்தனை மாதிரி சூத்திரங்கள் இருக்கு இங்க, அத்தனை சூத்திரங்கள்னா இல்ல பொய் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? அதனாலதான் வேதத்தையும் சொல்றது நிறைய இடத்துல பேதம். வேத உபதேசாச்ச, வேத உபதேசாச்ச அந்யா அதிகம் வேதாத் அதிக உபதேசாத் பாதராயணிய வேத உபதேசாத். வேத உபதேசம் வேத உபதேசம் சொல்றது. இந்த சூத்திரத்துல எங்கேயாவது அபேத உபதேசம் இருக்குன்னு இருக்கா, ஐக்கிய உபதேசம் இருக்குன்னு இருக்கா, அல்லது நித்யாத்வம் தான் இங்க இருக்குது அப்படின்னு இருக்கா? எங்கேயுமே அது மாதிரி சொல்லலையே. சொன்னதையும் சொல்லாத விஷயத்த சொன்னதா நீங்க சொல்றது எப்படி ஒரு பொருந்தும்? எங்கேயுமே சொல்ல சூத்திரக்காரர் வந்து இத மாதிரி எதுவுமே சொல்லலையே. வேத தர்மத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்காங்கி பாவத்தை சொல்ற, சரீராத்ம பாவத்தை சொல்ற, சுரூப தாதாத்மத்தை சொல்லல. சரீராத்ம பாவத்தை வச்சுன்னு தாதாத்மம் சொன்ன. அதனால இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள், எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சித்தாந்தத்துக்கு அனுகுணமாவே இருக்கு, உங்க சித்தாந்தத்துக்கு விரோதமா தான் இருக்கு சூத்திரங்கள். இப்படி சொன்னதுனால இந்த மூணு காண்டம், கர்ம காண்டமோ தேவதா காண்டமோ அல்லது பிரம்ம காண்டமோ, மூணு காண்டத்திலையும் உங்களுடைய சித்தாந்தத்தினுடைய கந்தம் வாசனை கூட கிடையாது. மிருஷாவாதத்தினுடைய மிருஷான பொய், எல்லாம் பொய் பொய்ன்னு நீங்க சொல்றீங்களே, அந்த பொய்ன்னு சொல்றதுக்கு எங்கேயுமே சிறு கூட அடையாளம் இல்லை. எங்கேயாவது இது பண்ணி காமிச்சு கொடுக்கலாமே சூத்திரக்காரர், எங்கேயுமே சொல்லல சூத்திரக்காரர். சொல்லாத விஷயத்தை பேர் சொன்னதா இங்க எப்படி சொல்ல முடியும்? இல்லாத விஷயத்தை எப்படி கற்பிக்க முடியும்? ஆனந்தமய அதிகரணம்னு அதிகரணம், அது முதல் அத்தியாயம் முதல் பாகத்துல ஆறாவது அதிகரணம். அந்த அதிகரணத்துல சொல்லச்சு அவர் என்ன பண்ண சங்கராச்சாரியரே, இது வியாசர் அப்படி சொல்ற, ஆனா இந்த சூத்திரங்கள்லாம் இப்படி சொன்னா வராது, இதுக்கு வேற மாதிரி அர்த்தம் சொல்லணும்னு அவரே மாத்திட்டார். சூத்திரத்தை அப்படியே போட்டு அதுக்கு வேற மாதிரி அர்த்தம் சொல்றேன், முதல்ல ஒரு அர்த்தம் சொல்லிட்டு அப்புறம் ஒரு அர்த்தம் சொல்றேன். ஏன்னாக்கா இதுவே வியாசருடைய சித்தாந்தத்தை மறுத்து வேற மாதிரி சொன்ன மாதிரி அர்த்தம் ஆயிருக்கும். அப்ப இது வந்து எப்படி பொருந்தும்? அதனால இந்த மூணு காண்டங்கள்ல எங்கேயுமே உங்களுடைய சித்தாந்தமே சொல்லப்படல, சொல்லப்படாத உங்க சித்தாந்தத்தை சொல்லதான் நினைச்சுட்டு நீங்க நாலு அத்தியாயத்தையும் கற்பிச்சுட்டீங்க. அவ ஒரு வார்த்தை கடைசியில் எழுதியிருக்கார் சங்கராச்சாரியர், இந்த சகுண பிரம்மோபாசனத்தை பண்ணினாக்கா இது சோபான பத்தியா, சோபான பத்தினாக்கா படிப்படியா, முதல்ல சகுணம் அதுக்கப்புறம் நிர்குணத்துக்கு வரும், அதுக்கப்புறம் ஜீவ பிரம்மா ஐக்கியம் தெரியும், அதுக்கப்புறம் கடைசியா பரமாத்மாவே முடியும். சம்ஷேப சாரீரகத்துல பரிணாமவாதம் விவர்த்தவாதம் இதெல்லாம் சொல்லி பரிணாமவாதம் அதமவாதம் சொல்லிட்டார் நம்ம வாதத்தை, அதே விவர்த்தவாதம் ரொம்ப உகந்த வாதம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அவா சித்தாந்தம் சொல்லணும்னு சொல்றாரு. அதுலயே எத்தனையோ பேதங்கள் இருக்கு. பெரியபிரகாள சுவாமி, அபிநரங்கநாத சுவாமி கூடார் சங்கம் வியாக்கியானம் பண்றாரு. அதுல அத்வைதம் ஒண்ணு, சங்கராச்சாரர் சொன்ன அத்வைதம் அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்காதீங்கோ, நிறைய அத்வைதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பட்டியலே இட்டிருக்காரு. அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. அதனால நிறைய அத்வைத பட்சங்கள் இருக்குது. அது அத்தனையும் ஒரு இடத்துலயாவது சூத்திரக்காரர் காமிச்சிருந்தாருனாக்கா நாங்க ஒத்துண்டுறோம். அவர் எங்கேயுமே காமிக்கலையே, எங்கேயுமே காமிக்காத விஷயத்த என்ன நிறைய காமிச்சுட்டா மாதிரி நீங்க பேசுறீங்கோ? பிரமாணம் இல்லாத விஷயத்த
பிரமாணம் தான் இதுன்னு சொல்றதுன்றது எப்படி பொருந்தும்? அதனால எதுவுமே உங்க சித்தாந்தத்துல பொருந்தவே பொருந்தாது, எல்லாம் கிடையவே கிடையாது. அதனால எங்க சித்தாந்தம்ன்றது தான் சரியா இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். மானாமான பிரபேத பிரபிருதி விபஜனாத் ஆதிமே கர்ம பாகே நானாவா தேவசேத்யாத்யனுபத படனாத் மத்யமே தேவதாம்சே பாகேஸ்மின் பேத தர்ம பிரபிருதி கதனத சௌகதாதேஸ்ஜபத் பங்காத் மீமாம்சாஸ்திரிகாண்ட்யாம் க்வசிதபி ந மிருஷா வாதகந்தாவகாசஹ. மான அமே அமான மானம், மானம்னா பிரமாணம்னு அர்த்தம். பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல முதல் அத்தியாயம் பிரமாண அத்தியாயம், அது சொல்லப்படுறது. இது மானபேதம். பிரமாண பேதம் என்னென்ன அப்படின்னா விதி, மந்திரம், அர்த்தவாதம், ஸ்மிருதி, ஆச்சாரம், நாமதேயம், நிஷேதம், சாமர்த்தியம், இதெல்லாம். அதை மீமாம்சகாரெல்லாம் நிறைய சொல்லியிருக்கா, அதை வச்சு விசாரம் பண்ணிருக்கா. ஆக இந்த பேதம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அமானம், அமானம்னு என்னது அப்படின்னா வேத பாஷ்யாள் பௌத்தாள், அது மீமாம்சையில அது கண்டனம் பண்றா, பௌத்த கண்டனம் இருக்கு, ஜெயன கண்டனம், சாங்கிய கண்டனம் எல்லாமே இருக்கு. அதுல வேத பாஷ்ய அளவா குதிருஷ்டிகள் அத்வைதிகள் இவாளுடைய கண்டனமும் அங்க பண்றா. பூர்வமீமாம்சா சாஸ்திர தீபிகையில எல்லாம் நிறைய கண்டனம் இருக்கு அத்வைதிகள், அப்புறம் பாஸ்கர வேதாந்தி சாங்கியன் கண்டனம், சௌகதன் பௌத்தாளுடைய கண்டனம், அதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி குதர்க்கம் சாஸ்திரத்தை எல்லாம் குதர்க்கமா சொல்றது, குறுக்கு புத்தியோட என்னைக்குமே பேசக்கூடாது, நேர் புத்தியோட பேசணும். குதர்க்கத்தோட பேசினாக்க எதுவுமே சித்திக்காது. அதனால குதர்க்கவாதங்கள் பண்றவாகிட்ட நம்ம நிக்கவே கூடாது. அதனால இதெல்லாம் அமானங்கள் அல்லது மானம் அப்படின்னா பிரமாணம் முதலானவைகள். அமானம்னாக்கா பிரமாணத்தினால சித்திக்கக்கூடிய அங்க பேதங்கள், கர்ம பேதங்கள், பிரயுக்தி பிரயோஜக பாவங்கள், கிரமங்கள், அதிகார பேதம், இவைகள்லாம் சொல்றது. அதனால அந்த விஷயம் பிரபிருதி விபஜனாத் அப்படின்னு இருக்குது. பிரபிருதின்றதுனால இரண்டாவது அத்தியாயம், மூணாவது அத்தியாயம், நாலாவது அத்தியாயம்லாம் சொல்றோமோ இல்லையோ அந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும். அவைகள்லாம் எல்லாமே பேதம் தான் சொல்றது, எங்கேயுமே அபேதம்ன்றது சொல்லவே இல்லை. சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதா எப்படி சொல்ல முடியும்? அதனால மான அமான பிரபேத இவைகளுடைய விசேஷமான பேதங்கள், பிரபிருதி விபஜனாது முதலானவைகள், இவைகளை வந்து விபஜனம் ஒவ்வொரு அத்தியாயம் அத்தியாய பேதம் என்னென்ன வராமல் போயிடும். முதல் அத்தியாயம் பிரமாண அத்தியாயம், எந்தெந்த பிரமாணங்கள் தர்மத்துக்கு பத்தி சொல்றதோ, வேதத்துல சொல்லப்பட்ட யாகாதிகள் அவைகளை பத்தி எந்தெந்த பிரமாணங்கள் சொல்றதோ அதெல்லாம் பத்தி விசாரம் பண்ணிவிடுவது. ரெண்டாவது அத்தியாயத்துல கர்ம பேதம், கர்ம வேதம்னா எப்படிப்பட்ட கர்மாக்கள் இருக்கு, ஏன் அந்த கர்மா இந்த கர்மா வேற அந்த கர்மா வேறன்னு சொல்லணும், அதுக்கெல்லாம் பிரமாணங்களை கொண்டு நிரூபிக்கிறார் சூத்திரகாரர் ஜெமினி. அதனால விபஜனாத்து அழகா விபாகம் பண்ணிட்டார். பண்ணினதுனால ஆதிமே கர்ம பாகே முதல் பாகம் கர்மகாண்டம், முதல் கர்ம முதல் பாகமான கர்மகாண்டத்திலையும், அப்புறம் நானாவா தேவதா தேவதா நானாவா தேவதா புதக்வா அப்படின்னு அங்க சூத்திரம். அதனால தேவதைகள்னா நானா பலவிதமான தேவதைகள், ஒரே ஒரு தேவதைன்றது கிடையாது, எவ்வளவோ தேவதைகள். ஏன்னா இல்லைன்னா எத்தனையோ யாகங்கள், எவ்வளவோ கர்மாக்கள், எத்தனையோ கர்மாக்கள்ல
எத்தனையோ தேவதைகள் இருக்கு. அந்த தேவதைகள்லாம் பலவிதமான தேவதைகள், ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு சுரூபம் உண்டு. இது மீமாம்சகாலம் ஒத்துட்டு இருக்கா. அதனால நானாவா தேவதா இத்தியாதி அனுபத படனாத் அங்கங்க படிக்கப்பட்டிருக்கு. அதனால மத்தியமே தேவதாம்சி, மத்தியம காண்டம் சங்கர்ஷ காண்டம் தேவதா காண்டம்னு பேரு. அந்த தேவதாம்சி தேவதா விஷயமான அம்சம் அந்த காண்டம். அந்த காண்டத்திலையும் சரி, அஸ்மின் பாகே இந்த பிரம்ம காண்டம் பிரம்ம பாகம் இருக்கே, இந்த பிரம்ம காண்டத்திலையும் சரி, பாகே அஸ்மின் இதுல என்ன சொல்றேன், வேத தர்ம பிரபதி கதனதாக. வேத தர்மம் தான் நிறைய இடத்துல சொல்றது. இங்க எங்கேயுமே அபேதத்தை சொல்லவே இல்லையே. அதனாலதான் வேதை உபதேசா தர்மோக்தே தர்மோபபத்தே சர்வ தர்மோபபத்து, சர்வ தர்மோபபத்தம் உபபத்தி சொல்றார். ரெண்டாம் அத்தியாயம் முதல் பாதத்துல பிரயோஜனத்வாதிகரணம் பத்தாவது வீரணம், அதுல கடைசி சூத்திரம் சர்வ தர்மோபபத்தே அப்படின்னு சொல்லிருக்க. அனைத்து தர்மங்களும் பகவான் கிட்டலேயே பொருந்தி நிற்கும், பகவான் இடத்திலேயே எல்லாம் பொருந்தி இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்றக்கு. அதனால பாகேஸ்பின் வேத தர்ம பிரபதி கதனதாக, வேத தர்மங்கள் தான் வேத தர்மம் முதலானவைகள், முதலானவைகள் தான் அங்க சொல்லிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த பிரபதி அப்படின்னு சொன்னதுனால காரணத்துவங்கள்லாம் வேற வேற காரணத்துவங்கள், உபாதான காரணம் நிமித்த காரணம் இப்படி எல்லாம் எத்தனை இருக்கு, இவைகளும் அங்க சொல்றது. சரீராத்மபாவம் சொல்றது, அந்தர்யாமித்துவம் சொல்றக்கு. அந்தர்யாமித்துவம்னாலே வேதம் வந்துடுறதே, அவன் வேற நாம வேற அப்படின்னுட்டு இது தெரியுது. அதனால இந்த வேத தர்மம் முதலானவைகள்ல இதுல நிறைய படிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமா சௌகதாதேகே பங்காச்ச, சௌகதாள் சௌகதாள்னாக்கா சுகதர்னு பேர், புத்தருக்கு பேர். அவருடைய மதத்தை அனுசரிக்கிறவா சௌகதாள் பௌத்தாள். ஆதிசப்தத்தினால ஜெயினாள், பசுபதி மதத்தில் இது பண்றவா பாசுபதாள், இந்த மாதிரி என்னென்ன விரோதங்கள் இருக்குதோ அது அத்தனையும் கண்ணம் பண்றது. பாஸ்கர வேதாந்தி யாதவ பிரகாஷ் ஆழ்வா எல்லாரையும் கண்ணனம் பண்றேன். அதனால சௌகதாதேகே பங்காச்சு, அவள்லாம் பங்கம் பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டதுனால மீமாம்சாயாக திரிகாண்டியாம், அல்லது மீமாம்சாயாம் திரிகாண்டியம், இந்த மூணு காண்டத்தோட கூட மீமாம்சையில, அல்லது மீமாம்சாயாக மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய திரிகாண்டியாம் மூணு காண்டத்திலையும் கொச்சிதப்பி, எங்கேயும் ஒரு இடத்துலயும் எங்கேயுமே இல்லை. என்ன இல்லை, மிருஷாவாத கந்த அவகாசா ந, மிருஷாவாத மிருஷா பொய் மித்யாத்வாதிகள், மித்யாத்வத்தை சொல்லக்கூடிய கந்தம் அதனுடைய வாசனை கூட கிடையாது, எங்கேயுமே சொல்லல. அந்த அதுக்கு அவகாசமே இல்லையே. சூத்திரக்காரர் ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி சொல்லவே இல்லை. அதனால மிருஷாவாத கந்தமே இல்லை. அதனால மூணு அத்தியாயத்திலையும் மூணு காண்டத்திலையும் 20 அத்தியாயங்கள், 12, 4, 4, 12, 4, 16, 16, 4, 20, 20 அத்தியாயங்கள்லையும் எங்கேயாவது ஒரு இடத்துல அபேதத்தையோ பொய் அப்படிங்கிறதையோ சர்வசூன்யத்துவத்தையோ எதையாவது சொல்றதா? இன்னும் சொல்ல போனாக்கா அந்த நித்யாத்துவத்தை சொல்லக்கூடிய சௌகதாள் இருக்காளே பௌத்தாள், அவ மதத்தெல்லாம் தான் கண்டனம் பண்ணிருக்காருங்க. சொல்றகாரம் ஸ்பஷ்டமாவே கண்டனம் பண்ணிட்டார். அப்படி கண்டனம் பண்ணினதுனாலேயே உங்க மதத்தையும் கண்டனம் பண்ணிட்டார் சூத்திரக்காரர். உங்க மதத்தையும் நிரசனம் பண்ணிட்டாருனாக்கா அதுலயே தெரிஞ்சுடுறது அத்வைத மதம்ன்றது சாஸ்திர சம்மதம் இல்லை. சாஸ்திரத்தினால சொல்லப்படாத இவானாலேயே கல்பிக்கப்பட்ட மதம் இந்த மதம், அந்த மதத்தை அனுசரிக்கவே கூடாது.
நம்ம சித்தாந்தமோ சாஸ்திரீக வேத்யம், சாஸ்திரத்தை சர்வாத்மனா பிரமாணம்னு சொல்லக்கூடிய நம்ம மதம். அது நாங்க என்ன போய் இன்னைக்கு புதுசா சொல்லல, எம்பெருமானார் புதுசா சொல்லல, பெருமாள் உபதேசிச்சது, ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல சொன்னது, பாரதத்துல சொன்னது, ஸ்ரீமத் ராமாயணத்துல சொன்னது, பாகவதத்துல சொன்னது, சாத்விகமான புராணங்கள்லாம் எது எதிர்க்கோ அந்த புராணங்கள்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்ந்துதான் நாங்க சித்தாந்தம் பண்றக்குமே தவிர்த்து நாங்க எதோ கல்பிச்சுள்ள, நாங்க ஏதாவது கல்பிச்சாக்க அது தப்புன்னு சொல்லலாம், அந்த மாதிரி நாங்க எதுவுமே சொல்லல. எல்லாம் வசந்த சாஸ்திரங்கள், அது வசந்த பிரமாணங்கள். பிரமாணம் வசந்தது, பிரமேயம் வசந்தது, பலம் வசந்தது, உபாயம் வசந்தது, எதுவுமே தாழ்ந்ததுன்றது கிடையாது எங்க சித்தாந்தத்துல. எல்லாமே ரொம்ப உத்தமமான விஷயங்கள் தான் இங்க இருக்கு, அதான் நாங்க சொல்றோம். அதனால இதுதான் பரம உபாதேயமான சித்தாந்தம். இதை காட்டிலும் அந்த மனுஷாவாதிகள் சொல்ற சித்தாந்தம்னா எடுபடவே எடுபடாது. ஏன்னா பிரமாணாரூடமா இல்லாததை போய் எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால அது கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிச்சு முடிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேர்க்கலாம். மானாமான பிரபேத பிரபதி விபஜனாத் ஆதிமே கர்மபாகே நானாவா தேவதேத்யாத்யனுபத பட்டனாத் மத்யமே தேவசாம்சே பாகேஸ்மின் பேத தர்ம பிரபதி கதனத சௌகதாதேஸ்ச பங்காத் மீமாம்சாயாஸ்திரிகாண்ட்யாம் உச்சிதபி நம்ருஷா வாதகந்தாவகாசஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அப்படியே